வணக்கம் பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து கண்ணை பற்றி தான்ப்பா நான் பேச போகிறேன். கண் வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. அந்த கண்ணை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பற்றியும் சொல்கிறேன். இப்போ வந்து வர்ற காலம் வந்து இப்போ இருக்கிற காலமே தான், யாரை பார்த்தாலும் ஃபோனு கம்ப்யூட்ரு டிவி இப்படியே கண்ணுக்கு ரொம்ப அதிகமாக வேலை கொடுக்குறாங்க. பிறந்த குழந்தைய கூட அதை அந்த ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு ஊற்றுறாங்க தாய்மார். அப்படி இருக்கிற போது கண்ணுக்கு ரொம்ப வேலை இருக்குது. அதனால அந்த கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. அது வந்து பச்சை காய்கறியை, கீரைகள், அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை, கரசலாங்கண்ணி கீரை, இப்படி பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், இந்த மஞ்சள் வகை, இந்த மஞ்சள் பூசணி, கேரட்டு, தானியத்தில் வந்து திணை, பப்பாளி, இப்படி வந்து இப்படி உணவுகளை கொடுக்கணும். சிறிய வகை மீன்களை கொடுக்கணும். குழந்தைகளுக்கே நம்ம 7 மாசத்துல சாப்பிட பழக்கிறோம் இல்லையா, அப்பருந்தே அதுகளுக்கு சிறுக 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 கொடுத்துட்டு வரணும். கொஞ்ச நாள் கொடுத்துட்டு விட்டுட்டாலும் அது பிரயோஜனப்படாது. ஏன்னா காலம்புரம் நம்ம ஃபோனை பார்க்குறோம், கம்ப்யூட்டரை பார்க்குறோம், இப்படி எல்லாம் இருக்கிற போது காலம்புரம் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் கண் வந்து ஓரளவுக்கு இருக்கும். இல்லாட்டி இப்பப்போ சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் கண்ணாடியை போட்டுட்டு பெரிய பெரிய இந்த கனமான இந்த சோடா பிடி கண்ணாடியை போட்டு போகிறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குப்பா. முட்டை கூட கொடுக்கலாம். முட்டையில் இருக்க அந்த மஞ்சக்கருவு கூட அதுங்களுக்கு அந்த மஞ்சள் கலரில் இருக்கெல்லாம் நல்லா சேர்க்கலாம் குழந்தைகளுக்கு. அப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கண் ஓரளவு மெயின்டைன் ஆகும். வயசானவங்களுக்கு கூட அப்படி தான் ஆகும். 40 வயசுக்கு மேலெல்லாம் கண்ணுக்கு வந்து சில பயிற்சிகள் தான் கொடுக்கலாம். இந்த யோகாலையெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. நானும் இந்த கண் பயிற்சியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்ணை எப்படி பாதுகாக்கணும், கண் பார்வை எப்படி வச்சுக்கணுங்கிறதெல்லாம் அதில் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பார்த்து செஞ்சு அந்த கண்ணை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கறணும்ப்பா. இந்த நெல்லிக்காயெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா, கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு குளிச்சு, அதில் வைட்டமின் சி சத்து இருக்குது. அதனால நெல்லிக்காயும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கடிச்சு மென்று சாப்பிட்லாம், இல்லாட்டி ஜூஸாக புழிஞ்சு தேன் கலந்து கூட குடிக்கலாம். அதை வந்து ஊடமாட வாரத்துக்கு ஒரு நாளாவது நெல்லிக்காய் நல்லா மிக்சியில் அரைச்சி தலையில் தடைச்சி தடவி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சுவாங்க. தலைக்கும் குளிச்சு கண்ணுக்கும் குளிச்சு அந்த பவர் வந்து கண்ணுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி செய்யலாம்ப்பா. அதனால் கண்ணை வந்து நீங்கள் பச்சை காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி கொடுத்து சின்ன பிள்ளைகள்லேருந்தே கொடுத்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்டு கண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிறணும். நம்ம போய் செக் பண்ணிக்கிட்டு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அப்புறம் கண்ணாடிகளை மாற்றுறது வந்து அவ்வளோ வந்து ஒரு பிரயோஜனமான செயல் கிடையாது. அப்படி சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம போய் பார்த்துக்கிறது. இருந்தாலும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம நல்லபடியாக சாப்பாடை கொடுத்து ஒரு 40 வயசுக்கு வரைக்குமாவது நம்ம கண்ணுகளை அது நல்லா பாதுகாப்பாக வச்சு கொடுக்கறது பெரியவங்களோட கடமைப்பா. ஆளுக வளமுடன்.